ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீவிலாக்ஸ் இன்னைக்கு நம்ம மருத்துவ குணமுடைய ஒரு தோசையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த தோசை ஒரு இலையில தான் நம்ம செய்யப்பறோம் அந்த இலை பேர் கல்யாண முருங்கை இலை இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அந்த பயன்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கு அதே மாரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இலையை குழந்தைங்களுக்கு அடை மாதிரி நம்ம சுட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் இப்போ வாங்க நம்ம எப்படி அடை செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் கல்யாண முருங்கை இலை எடுத்துருக்கேன் அந்த இலையில் பார்த்திங்கன்னா நடுவில் காம்பு இருக்கும் காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அந்த இலை காம்பெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இலை மட்டும் இருக்கு இப்போ ரெண்டு கப் நான் புழுங்கரிசி அரிசி ஊற வச்சு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இந்த நாலு ஐட்டம் நாங்கள் அடை இப்போ நான் அரிசியை அரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது கீரையை அரைக்கலாம் இப்போ கீரையோட நான் ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ரெண்டும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வேணும் நீங்கள் அரை உப்பு சேர்த்துக்கோங்க இதில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அரை உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வாங்க மூடி வச்சிடறேன் நாளைக்கு காலையில் தோசை விடலாம் தோசைக்கள் காஞ்சோடனே ரெண்டு கரண்டி மாவை ஊற்றி நம்ம தோசை மாதிரி ஊற்றாமல் அடை மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்பவும் நல்லது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் பபுள்ஸ் வருது கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான கல்யாண முருங்கை இலை தோசை ரெடியாக இருக்குது நம்மளுக்கு ரொம்பவும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது குழந்தைங்க சாப்பிடாத தான் நம்ம மல்லு கட்டி ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவும் நல்லது இந்த கல்யாண முருங்கை மரத்தோட இலை பூ பட்டை எல்லாம் மருத்துவ குடும்பம் நினைஞ்சு இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்கள் நிறையா இருக்கிற வீட்டிலெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மரம் கண்டாயமாக இருக்குமாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப